வணக்கம். நாங்கள் தரம் 9 பாடத்தின் கணித பாடத்தின் முக்கோணிகளின் கோணங்கள் மற்றது முக்கோணியின் புறக்கோணம் சமன் அகத்திற்கோணம் சம்பந்தமான பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே அதில் எங்களுடைய ஒரு கேத்திரணியத்தின் ஒரு அடிப்படை விடயங்கள் இந்த சமாந்தர நேர்கோடுகள். அந்த சமாந்தர நேர்கோடுகளை முதல்ல பார்த்துக்கொண்டு பேர்ந்து நாங்கள் எங்களுடைய அந்த பாடத்துக்கு போவோம். முதல்ல நாங்கள் இந்த சமாந்தர நேர்கோடுகளை பார்க்க எங்களுக்கு சமாந்தர நேர்கோடுகள் என்றால் என்ன என்றதை பார்க்க, அதாவது ரெண்டு நேர்கோடுகளுக்கு இடைப்பட்ட தூரம் எப்போதும் மாறாமல் இருக்குமா இருந்தால், ரெண்டு நேர்கோடுகளுக்கு இடைப்பட்ட தூரம் எப்போதும் மாறாமல் இருக்குமா இருந்தால் அந்த ரெண்டு நேர்கோடுகளும் சமாந்தரமானவையாக இருக்கும். உதாரணத்துக்கு இப்படி சரியா, இது ஏபி என்ற கோடு, இது சிடி என்ற கோடு. இந்த ரெண்டு நேர்கோட்டுக்கும் இடப்பட்ட தூரம் வந்து எப்போதும் ஒரே அளவினதாக இருக்கும். ஒரே அளவினதாக இருந்தால் அந்த ரெண்டு நேர்கோடுகளும் சமாந்தர நேர்கோடுகள் என்று சொல்கிறோம். சமாந்தர நேர்கோடுகள் ஒருபோதும் ஒன்றை ஒன்று சந்திக்காது என்றதுக்கான காரணமே அதான். அதாவது அந்த ரெண்டு நேர்கோடுகளும் ஒன்றை ஒன்று சந்திக்காது, ஏனென்றால் அவற்றுக்கு இடப்பட்ட தூரம் எப்போதும் சமனாக இருக்கும். சரியா, அப்போ இந்த சமாந்தர நேர்கோடுகள் ஏன் சொன்னான்டா, இந்த சமாந்தர நேர்கோடுகளை வச்சுக்கொண்டு அடிப்படையான ஒரு மூன்று கோணம் பெறுது. சரியா, சமாந்தர நேர்கோடுகளை வச்சுக்கொண்டு அடிப்படையான மூன்று கோணம். ஒன்று சொல்கிறோம் நாங்கள் சமாந்தர சமாந்தர நேர்கோட்டை வச்சுக்கொண்டு, ஒன்று சொல்கிறோம் ஒன்று விட்ட கோணம், ரெண்டாவது ஒத்த கோணம், மூன்றாவது நேயக்கோணம் என்று சொல்கிறது. நேயக்கோணம், இந்த நேயக்கோணத்தை சொல்கிறது சமாந்தர பக்கத்துக்கு அமைந்த ஒரே பக்கத்தில் அமைந்த அகக்கோணம் என்றது பழைய நேம் இருக்குது. ஆனால் நேயக்கோணம் என்று தான் நாங்கள் இப்போ அதை வழக்கத்தில் வச்சுக்கிறோம். சரி, அந்த வகையில் இப்போ முதல்ல நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்னா ஒத்த கோணத்தை பற்றி பார்க்க போகிறோம், அல்லது ஒன்று விட்ட கோணத்துலேருந்து வருவோம். சோதானே, ஒன்று விட்ட கோணம், ஒன்று விட்ட கோணம் பார்ப்போம். இந்த ஒன்று விட்ட கோணத்தில் பார்ப்போம், ஒரு சமாந்தர ரெண்டு சமாந்தர நேர்கோடுகளை ஒரு குறுக்கோடி ஒன்று வெட்டும்போது, ரெண்டு சமாந்தர நேர்கோடுகளை குறுக்கோடி ஒன்று வெட்டும்போது உண்டாகிற இந்த ரெண்டு கோணங்களும் ஒன்று கொண்டு சமனாக இருக்கும். இது ஏ என்று வச்சா, இதை பி என்று வச்சா, இந்த ஏ கம பி என்பனதான் ஒன்று விட்ட கோணங்களாக இருக்கும். இது இதுக்கு சமாந்தரம், இந்த கோணமே இந்த கோணம் பி என்றா, அப்போ இந்த ஏயும் பிஏன்னு சொல்கிறது தான் ஒன்று விட்ட கோணம். இது ரெண்டும் தான் ஒன்று விட்ட கோணச்சோடி. எங்களை கேட்குறது சமாந்திரம் தராமல் கேட்டால் இதில் ஒன்று விட்ட கோணச்சோடியை சொல்ல சொன்னால் ஏ கம பி என்று தான் சொல்லுவோம். அப்போ சமாந்திரம் தந்தால் நாங்கள் சொல்லுவோம் ஏ சமன் பி, என்ன காரணம் என்றா ஒன்று விட்ட கோணம். நாங்கள் இதிலே ஒவ்வொரு விடயத்திலேயும் என்ன பார்க்கணுமெண்டா, ஒவ்வொரு கோணத்தையும் கணிச்சு போட்டு பக்கத்தில் காரணங்களை போட்டுக்கொள்வோம். அது கேட்குதோ கேட்கலையோ எங்களுக்கு காரணம் முக்கியம். சில நேரம் எங்களுக்கு அது ஒவ்வொரு புள்ளியில் வந்து கொண்டுரும். சரிதானே, ரைட். அப்போ ஒன்று விட்ட கோணம்ன்றது இதுதான். அப்போ இதே இந்த சட் வடிவம், பொதுவாக சொல்கிறது சட் வடிவம், ஆனால் இந்த சட் வடிவத்தின் எப்படியும் வரலாம், இப்படி மாறி வரலாம். இப்படி இது எக்ஸ், இது ஒய் அண்டா, எக்ஸ் அமன் ஒய், இதுவும் ஒன்று விட்ட கோணம். இப்படி விடலாம், இதை நாங்கள் சி என்று வச்சு, இதை டி என்று வச்சா சி சமன் டி, என்ன காரணம் ஒன்று விட்ட கோணம். சரியா, அப்போ இவ்வாறான வடிவங்களில் எப்படி வந்தாலும் அதை சொல்கிறது ஒன்று விட்ட கோணம். அந்த ஒன்று விட்ட கோணச்சோடிகள் அதாவது சமாந்தர நேர்கோடுகளாக இருக்கேக்கு எப்போதும் ஒன்று கொண்டு சமனாக இருக்கும். சரிதானே, ஆயிடுச்சு. இப்போ அதில் நாங்கள் கணக்கை பார்ப்போம்.
இப்போ பாருங்க இது x 40 பாக்க அது 40 பாக்க இது x ண்டா அப்ப x காணிக்க x சமன் நேரடியா போடலாம் 40 பாக்க என்ன காரணம் ஒன்று விட்ட கோணம் இதே கணக்கு இப்படி நாம் போறோம் இது 60 பாக்க இத நான் போடுறேன் 10x अब इन वेपोद समांदर ने रेक्स वो अरुद समन रेक्स समन अरुद पाई ओं विट कोण आवे एक्स समन अरुद एक्स समन मुपद पाई सरिया इन पाप இப்படி இருக்கு சோ இத வந்து 110 பாக இது x இது y சரியா இப்ப இப்போ பாப்போம் இது ஒரு நேர்கோடு இது ஒரு நேர்கோடு நேர்கோட்டில உள்ள அடுத்துள்ள கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாக அப்ப அந்த வகையில் x ஆக 110 சமன் 180 ஆகவே x சமன் 180 சய 110 70 பாகை என்று வரும் சரியா x காண்றது இதில நாங்கள் ஒரு காரணத்தை போட்டுக்கொள்ளலாம் நேர் அயட் கோணம் ஒரு நேர் கோட்டில உள்ள அடுத்துள்ள கோணம் நேர் அயட் கோணங்கள் இப்ப y யும் x உம் z வடிவம் ஒன்று விட்ட கோணம் அப்ப y சமன் x ஆகவே y சமன் 70 பாகை இது நேரடியா வந்தது ஒரு ஸ்டெப் வந்து நாங்கள் கூட்டி இருக்கோம் ஒன்று விட்ட கோணத்து சரியா ஒரு ஆக கஷ்டமான வடிய வண்டி இல்ல ஒரு சின்ன வடியம் தான் சரியா பாப் அடுத்த நான் பாப் சரியா பாப்போம் இந்த கோணத்தை 43 பாக என்று எடுக்கிறோம் இது x இது y சரியா அப்ப என்ன காரணம் காட்டப்றோம் ரெண்டு நேர்கோடுகள் ஒன்றையொன்று வெட்டும்போது உண்டாகும் எதிரெதிர் கோணங்கள் குத்தெதிர் கோணங்கள் அந்த வகையில் x வந்து 43 பாகைக்கு சமனாய் இருக்கும் காரணம் என்ன போடப்றோம்ண்டா குத்தெதிர் கோணம் சரியா நேரடியா x வந்து 43 பாகை இப்ப இந்த y ஓட x வரைய இருக்கு அப்ப y சமன் x ஒன்று விட்ட கோணம் அப்ப ஆகவே y சமன் x க்கு பதிலா 43 போறோம் சரியா ரைட் அடுத்து
ஒரு முக்கோணியில் இந்த பக்கத்துக்கு சமாந்திரமாக அந்த உச்சிக்கூடாக ஒரு நேர்கோணம் வந்து வரையப்பட்டிருக்கு. இதில் நாங்கள் முதல்ல ஓர்டருக்கு பார்ப்போம், எக்ஸ் ஒய் சைட் அந்த ஓர்டருக்கு பார்ப்போம். எக்ஸ் சமன் 60 பாகை ஒன்று விட்ட கோணம், எக்ஸ் சமன் 60 பாகை ஒன்று விட்ட கோணம். அடுத்தது எக்ஸ் ஒய் சைட், இதெல்லாம் ஒரு நேர்கோட்டில் இருக்கிற மூன்று கோணங்கள், அதாவது எக்ஸ் சக ஒய் சக 70 சமன் 180 பாகை நேர் அயற் கோணம். ஆகவே எக்ஸ் ஒய் எக்ஸுக்கு பதிலாக நாங்கள் கண்டதை இருக்க எழுதுவோம், சரியா? எக்ஸுக்கு எவ்வளோ வந்து 60 பாகை வந்தது, சக ஒய் சக 70 சமன் 180 பாகை. இப்போ 60 எவ்வளவு, 130 சக ஒய் சமன் 180. ஆகவே ஒய் சமன் 180 சய 130. ஆகவே ஒய் சமன் 50 பாகை என்று வரும், சரியா? அடுத்தது சட் வந்து 70 பாகை ஒன்று விட்ட கோணம், சட் சமன் ஒன்று விட்ட கோணம், சரியா? அதாவது பகுதி ஒன்றுக்கு பகுதி ஒன்றுக்கு சும்மா சிம்பிளாக வந்தால் ஒரு 2 புள்ளிக்குரிய கேள்வியாக வரும், அதானே? ஓகே, பாப் அடுத்த நான் பாப் இப்போ நாங்கள் இப்போ ஒன்று விட்ட கோணம் சம்பந்தமாக இதில் ஒரு குறிப்பிட்ட அளவு கணக்கு செய்திருக்கிறோம். இப்போ இந்த நாங்கள் சேர்த்து போட்டு பார்ப்போம், எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பார்ப்போம். அடுத்ததாக நாங்கள் இப்போ ஒத்த கோணம் பார்க்க போகிறோம், சரிதானே? அப்போ இப்போ நாங்கள் ஒத்த கோணம் ஒத்த கோணம்ன்றது இந்த வடிவத்தை ஒத்த ஒரு சமாந்திர நேர்கோட்டை இப்படி ஒரு நேர்கோடு வெட்டும்போது உண்டாகிற கோணங்கள், அதாவது இந்த கோணமும் இந்த கோணமும் ஒத்த கோணமாக இருக்கும். இது ஏ, இது பியாக இருந்தால், இந்த சமாந்திரம் இப்படி இருந்தால் ஏ வந்து பிக்கு சமனாக இருக்கும். என்னண்டு ஒத்த கோணம், ஏ வந்து பிக்கு சமனாக இருக்கும், ஒத்த கோணம். இதே வடிவம் இப்படி இருக்கலாம், இது எக்ஸ் இது ஒய் என்றா, எக்ஸ் சமன் ஒய் என்னது ஒத்த கோணம். இப்படி இருக்கலாம், ஒய் சமன் 50 பாகை. ஒத்த கோணம் இதே வடிவத்துக்கு இருக்கலாம், இது ஒரு 105 பாகை என்றா, இது எக்ஸ் என்றா, எக்ஸ் சமன் 105 பாகை. ஒத்த கோணம், சரியா? அப்போ எஃப் வடிவத்தில் ஒரு சமாந்தர நேர்கோடுகளுக்கு இடையிலே இப்படி எஃப் வடிவத்தில் வந்தால் இந்த கோணமும் அதுக்கு மாறின எதிர அந்த கோணங்கள் ரெண்டு கோணங்களும் தான் அந்த ஒத்த கோணச்சோடியாக வரும். அப்போ இந்த ஒத்த கோணச்சோடிகள் போதும் சமாந்திரமாக இருக்கே ஒன்று கொண்டு சமனாக இருக்கும், சரிதானே? ரைட், பார்ப்போம். இதில் இப்போ மேற்கொண்டு கணக்கை பார்ப்போம்.
இப்போ பார்ப்போம் நாங்கள் இது இதுக்கு சமாந்தரம் இந்த கோணம் வந்து 65 பாக இந்த கோணத்தை கேட்டு கிடக்கு Y இந்த கோணத்தை கேட்டு கிடக்கு X சோதானே இப்போ நாங்கள் முன்ன படித்ததையும் முதல் படித்ததையும் இதோட சேர்க்க போகிறோம் எப்படி ஏண்டா இப்போ நேரடியாக நாங்கள் போட போகிறோம் Y சமன் 65 பாகை Y சமன் 65 பாகை ஒத்த கோணம் இந்த Y வந்து எக்ஸுக்கு சமனாக இருக்கு எக்ஸ் சமன் Y ஒன்று விட்ட கோணம் முதல் படித்தது அப்போ எக்ஸ் சமன் 65 பாகை அவா ஆனால் எக்ஸாமன் 65 வாய் குத்தேர் கோணம் என்ற ரீதியிலையும் காணலாம் நாங்கள் இப்போ இந்த படித்ததை எப்படி பிரியோகிக்கும் அதாவது ஒன்று விட்ட கோணம் மொத்த கோணத்தை இதுக்கு எப்படி பிரியோகிக்கப்படுறோம்ன்றதுக்காக நாங்கள் இப்போ ஒன்று விட்ட கோணத்துக்கு நாங்கள் குத்தேர் கோணத்துலையும் காணலாம் ஸோ தானே இப்போ இன்னொன்று பார்ப்போம் பாருங்க முதல்ல எக்ஸை பார்ப்போம் நாங்கள் சரியா எக்ஸை பார்த்தா எக்ஸ் சமன் 110 பாகை ஒத்த கோணம் சரியா எஃப் அடிவாம் இந்த எக்ஸும் வையும் சமன் என்ன வை சமன் எக்ஸ் ஒன்று விட்டா என்ன குத்தெதிர் கோணம் வை சமன் எக்ஸ் குத்தெதிர் கோணம் ஆகவே வை சமன் 110 பாகை அதுவும் சரி அடுத்த வையும் சற்றும் வந்து வை சமன் சட் வையும் சற்றும் அப்போ சட் சமன் வை ஒத்த கோணம் ஆகவே சட் சமன் 110 சரியா அதாவது இதில் இது ஒத்த கோணம் என்று காட்டப்பட்டிருக்கு இதால் ஒன்று விட்ட செட் வந்து எக்ஸ் ஒன்று விட்ட கோணம் காட்டலாம் நான் இப்படி வந்த ஒரு வடிவத்திலையும் ஒத்த கோணம் பெறமென்றதுக்காக தான் நான் இதை காட்டினேன் வை சற்றும் வையும் சற்றும் ஒத்த கோணம் என்றதை அந்த காட்ட கோணம் தான் சொன்னேன் சதானி ஓகே அடுத்தது பார்ப்போம் அடுத்தது நேயக்கோணம் என்று சொல்கிறது நேயக்கோணம்ன்றது ஒரு சமாந்தர நேர்கோடுகளை ஒரு குறுக்கோடி ஒன்று வெட்டும்போது ஒரே பக்கத்தில் அமைகிற கோணங்கள்லாம் இந்த நேயக்கோணங்கள் இந்த நேயக்கோணங்கள் எப்படி இருக்குமெண்டா அந்த நேயக்கோணங்கள் ரெண்டினையும் கூட்டுத்தொகை எப்போதும் ரெண்டு சங்கோணங்கள் அதாவது 180 பாயைக்கு சமனாக இருக்கும் அதுதான் சொல்கிறது நேயக்கோணங்கள் சரியா பார்ப்போம் இந்த கோணம் இது ஏ இது பி இது சமாந்தரம் இதில் ஏ சக பி சமன் 180 பாகையாக இருக்கும் இதை சொல்கிறது நேயக்கோணம் நேயக்கோணம் சரியோ இந்த வடிவம் மாறியும் பெறலாம் இப்படியும் பெறலாம் இது எக்ஸ் இது ஒய்யண்டா எக்ஸ் சக ஒய் 180 பாகை நேயக்கோணம் இப்படி வரலாம் இது சி இது டி அண்டா மாறிடும் இது டி அண்டா சி சக டி சமன் 180 பாகை நேயக்கோணம் சரியா இதில் இப்போ இவ்வளோ இப்படி வந்தாலும்
நேயக்கோணம் இந்த வடிவம் எப்படி திரும்பி வந்தாலும் அது நேயக்கோணம் தான். சமாந்திர நேர்கோடுகளுக்கு இடையிலே ஒரே பக்கத்தில் வர கோணங்கள் நேயக்கோணங்கள், அந்த நேயக்கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாய்க்கு சமனாக இருக்கும். சரிதானே? ஓகே, இப்போ நாங்கள் அதில் வர கணக்கு பார்ப்போம். இதில் எக்ஸை காண்க, எக்ஸை காண்கன்னு சொன்னால் அப்போ எக்ஸ் எக்ஸும் 65 நேயக்கோணங்கள். அப்போ எக்ஸ் சக 65 சமன் 180 பாகை, என்னது நேயக்கோணம். ஆகவே எக்ஸ் சமன் 180 சய 65, அப்போ எக்ஸ் சமன் 115. சரியா? அடுத்த இன்னொன்று பார்ப்போம். இது 130, அது ஒய் என்று பார்ப்போம். அப்போ ரெண்டு நேயக்கோணங்கள்தான் ஒய் சக 130 சமன் 180 பாகை நேயக்கோணம். ஆகவே ஒய் சமன் 180 சய 130 50 பாகை. சரியா? நேயக்கோணம் என்றால் நேயக்கோணங்கள்ட்ட கொடுத்துருப்பேன். நாங்கள் சில நேரம் ஒத்த கோணம் ஒன்று விட்ட கோணம் அதை ஒன்று கொண்டு சமனாயிருக்கும். சில நேரம் இந்த நாங்கள் பேப்பர் திருத்தி கொண்டு போய் நேயக்கோணங்கள் சமன் எழுதி போடுவோம். ஆனால் நேயக்கோணங்கள் ரெண்டா என்னடா நேயக்கோணங்கள கூட்டுத்தொகை 180 பாகை என்றதாக தான் பெறுவோம். அதானே? ஓகே, இதில் ஒவ்வொரு கணக்கு பார்ப்போம். கொஞ்சம் வித்தியாசம் வித்தியாசமான கணக்கு. இது 2x, இந்த கோணம் 2x என்று கிடக்கு, அந்த கோணம் 3x என்று கிடக்கு. அப்போ எக்ஸை காண்க, பேர்ந்து அந்த கோணங்களின் பெருமானங்களை தான் காண்க. அப்போ பார்ப்போம், நேயக்கோண முறையில் 2x சக 3x சமன் 180 பாகை, என்ன காரணம்? நேயக்கோணம். ஆகவே 5x சமன் 180. அப்போ எக்ஸ் சமன் 180 கீழ் 5 ஐ 3 15 3 6 36 பாகை என்று வரும் எக்ஸ். அப்போ 2x காணுவோம், 2x எவ்வளவு? 72. அப்போ 3x எவ்வளவு? 108. சரியா? இனியே கொண்டுலாம் வரும். இப்படி ஒன்று பார்ப்போம். இது எக்ஸ் பாக, இது 70 பாக, இது 100 பாக, எக்ஸை காண்டுவேன். சரியா? அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, எங்களுக்கு என்னதான் வந்தாலும் இவ்வளவு கோணமும் இவ்வளவு கோணமும் சேர்த்தா நேயக்கோணம். அப்போ எக்ஸ் சக 70 100 சேர்த்தா 180 பாகை, என்ன காரணம்? நேயக்கோணம். அப்போ ஆகவே எக்ஸ் சக 170 சமன் 180. அப்போ எக்ஸ் சமன் 180 சய 170
பத்து பாகை. அப்போ எக்ஸ் சமன் பத்து பாகை, சரியா? சரி, அடுத்த ஒன்று பாப்போம். இது ரெண்டும் சமாந்திர நேர்கோடுகள். இதில் இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன், இரு கூறாக்கி மாற்றிக்கிறேன். அதாவது இந்த கோணம் ஏ என்றா இந்த கோணம் ஏ, இந்த கோணத்தினை இருகூறாக்கி கூடியது. இந்த கோணம் பி என்றா இந்த கோணம் பி, இருகூறாக்கி கூடும். இப்போ எங்களை கேட்டது என்னண்டா, இதில் ஏ சக பியின் பெருமானம் யாது? ஏ சக பியின் பெருமானம் யாது? நாங்கள் முக்கோணி படிச்சுட்டு இப்போ அதையும் காணலாம். நாங்கள் இப்போ இதில் ஏ சக பியின் பெருமானம். அப்போ நாங்கள் எங்களுக்கு என்னது, சமாந்திர நேர்கோடுகளுக்கு இடையில அமைகிற கோணங்கள் நேயக்கோணங்கள் தான். அப்போ அந்த வகையில் ரெண்டு ஏ சக ரெண்டு பி சமன் 180 பாகை நேயக்கோணம். அப்போ இதில் ரெண்டு எடுத்து விட்டால், ரெண்டு பொதுக்காரணியாக எடுத்து விட்டால் ரெண்டு ஏ சக பி சமன் 180 பாகை. அப்போ ஆகவே ஏ சக பி வந்து 180 கீழ் 10, அப்போ ஏ சக பி 90 பாகை, சரியா? இதுகள் சமாந்திர நேர்கோடுகள் தொடர்வான். சமாந்திர நேர், இப்போ நாங்கள் என்னென்னா, இப்போ நாங்கள் ஓரளவு வந்து நேயக்கோணங்கள், நேயக்கோணம், ஒன்று விட்ட கோணம், ஒத்த கோணம், மூண்டேலேயும் வந்து அடிப்படையான விஷயங்களை பார்த்துட்டோம். இப்போ மூண்டேயும் சேர்த்து போட்டு நாங்கள் இப்போ கணக்கு செய்ய போகிறோம். சோதானே உன்னையும் சேர்த்து போட்டு எப்படி வருதுன்னு பார்ப்போம். இந்த கோணம் வந்து 50 பாகை என்று தரப்பட்டது. இது ஏ, இது பி, இது சி, இது டி, இது இ, இது எஃப், இது ஜி, எல்லா கோணத்தையும் கேட்டுக்கிடும். இப்போ நாங்கள் எல்லா கோணமும் காண போகிறோம். நாங்கள் படித்த மூன்று கோணத்தை வச்சு கொண்டு காண போகிறோம். படித்த அதாவது ஒன்று விட்ட கோணம், ஒத்த கோணம், நேயக்கோணம், அதை விட குத்தகிர் கோணத்தையும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நாங்கள் இப்போ படித்த மூன்று கோணத்தையும் வச்சுக்கொண்டே அந்த கணக்கு செய்வோம். நேர்கோட்டில் உள்ள இடத்துல வேணும், அவ்வளோத்தையும் வச்சுக்கொண்டு செய்ய போகிறோம். சரிதானே? அப்போ அந்த வகையில் பாருங்கோ, ஒரு தொடராக காணுவோம். எப்படி? இது 50 பாகைண்டா பி 50 பாகை, சரிதானே? பி 50 பாகை குத்ததுக்கு வேணும். குத்தர் கோணத்தை விட்டு நாங்கள் படித்ததுக்கே எடுப்போம். எப்படி வரப்போகுது? இந்தா இது 50 பாகை என்றால் இ 50 பாகை ஒத்த கோணம். இது 50 பாகை, சொல் சரியா? இதில் இப்போ பார்ப்போம். டி வந்து 50 வாகை,
ഡി 50 ഭാഗം ഇതും ഇതും ഒത്ത കോണം சரி d 50 பாகையண்டா b வந்து b யும் d யும் ஒன்று விட்ட கோணம் b சம d ஆகவே b சம 50 பாகை இப்ப இந்த b வந்து f க்கு சமனா இருக்கு b வந்து f க்கு சமனா இருக்கு என்ன காரணம் ஒத்த கோணம் f சம b ஆவே எஃப் சமன் 50 பாகை சரியா இனி மற்றவங்க பார்ப்போம் இப்போ இது இப்படி வந்தா இப்படி வந்து இப்படி வந்து இதில் வந்தா இந்த ஒழுங்கு இந்த மூன்று கோணம் ஒரே கோணமாக தான் இருக்கும் மிச்ச நாலு கோணங்களும் ஒன்று கொண்டு சமனாக இருக்கும் அதை பார்ப்போம் இப்போ நாங்கள் எப்படி இருந்தா ஏ வந்து ஒரு நேர்கோட்டில் உள்ள அடுத்துள்ள கோணம் ஏ நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணம் ஏயும் 50 பாகை 180 பாகை அவையே சமன் அதை காணுவோம் நேரையர் கோணம் ஆவே ஏ சமன் 180 சய 50 ஏ சமன் 130 பாகை சரியா ஏ கண்டாச்சு ஏ கண்டா இ வந்து ஏக்கு சமன் இ வந்து ஏக்கு சமன் இ சமனே ஒத்த கோணம் ஆகவே இ சமன் 130 பாகை அடுத்தது பாருங்க இ 130 பாகைண்டா சி ஒன்று விட்ட கோணம் இயும் சியும் ஒன்று விட்ட கோணம் சி சமனி அவே சி சமன் 130 பாகை சிமு சியும் ஜியும் ஒத்த கோணம் சியும் ஜியும் ஒத்த கோணம் அப்போ ஜி சமன் சி அவே ஜி சமன் சிக்குரிய 130 பாகை என்று வரும் இப்போ பாருங்க முதல்ல ஒரு மூன்று கோணங்கள் எல்லாம் ஒன்று கொண்டு சமனாக இருக்கும் அதாவது டி 50 பி 50 எஃப் 50 அதேபோல் ஏ 130 இ 130 சி 130 ஜி 130 ஸோ தானே அப்போ ஒரு 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 ரெண்டு சமாந்திர நேர்கோடுகளை ஒரு குறுக்கோடி கொண்டு வெட்டும்போது உண்டாகிற கோணங்கள் எல்லாத்தையும் கண்டுக்கோ இதை விட நாங்கள் இதில் குத்தையர் கோணத்திலையும் காணலாம் இது குத்தையர் கோணத்தை காணிட்டு இது ஒன்று விட்ட கோணம் இது குத்தையர் கோணம் அப்படியும் காணலாம் படித்ததை வச்சு கொண்டு செய்ய வேணுமென்றாக்கா இப்போ பார்த்துனாங்க ஸோ தானே அதில் பார்ப்போம் இது இருக்கா 100 பாகை என்று போடுவோம் இது எக்ஸ் இது ஒய் இது செட் சரியா இது சமாந்திர இதுவும் இதுவும் சமாந்திர நேர்கோடு எக்ஸ் 100 பாகை அப்போ எக்ஸும் 100 பாகையும் நேயக்கோணம் எக்ஸாக 100 பாகை சமன் 180 பாகை காரணம் நேயக்கோணம் ஆகவே எக்ஸ் சமன் 180 சய 100 ஆகவே 80 பாகை என்று வரும் எக்ஸ் அதேபோல் சற்றும் 100 நேயக்கோணம் இது இதுக்கு சமாந்திரம் சட் சக 100 சமன் 180 பாகை நேயக்கோணம் ஆகவே சட் சமன் 180 சய 100
എൺപത് ഭാഗിയുണ്ട് വരും. അടുത്തത് എക്സേം വൈയേം എടുപ്പം, ഇത് ഇതൊക്കെ സമാന്തരം, അപ്പം ഇതും ഇത് തന്നെ ഏക്കോണം. വൈ സഹ എക്സ് നേക്കോണം. അപ്പോൾ എക്സ് നാങ്ങൾ ഏറ്റവും മുന്നം കണ്ടിട്ട് എൺപത് ഭാഗിയുണ്ട്, ഇപ്പം എക്സ് എൺപത് ഭാഗിക്ക് പ്രതിയിട്ട് പോട്ട് സമൻ 180, അവയെ വൈ സമൻ 180 സയ 80 100 ഭാഗിയുണ്ട് വരും. சரியா இந்த கணக்கு கிரேட் 10 வந்தோடனே நாங்கள் ரெண்டு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமாந்திரம் வேண்டா இணையகரம் இணையகரத்தின் எதிர்கோணங்கள் ஒன்று கொண்டு சமன் அப்படி நாங்கள் சிம்பிளாக கண்டுகொள்ளலாம். ஆனால் இப்போ கிரேட் 9 நாங்கள் செய்ய இப்படி தான் செய்யணும். சோதானே இப்போ நாங்கள் இப்போ நேரடியாக இப்போ ஒரு 10 ஆண்டு ஒரு மாணவன் கொடுக்க அவர் நேரடியாக காணும் வை சமன் 100 வாக ஏன் நேரத்தின் எதிர்கோணம் இதை கண்டுட்டு இதை காண்றதுக்கு நேயக்கோணம் தான் பாவிக்கணும். நேயக்கோணத்தை கண்டுட்டு சரி சமன் இது நாங்கள் மூன்றுக்குமே நேய குணம் தான் பாவிச்சிருக்கோம். என்னென்னா நாங்கள் 9 ரீதியில் நேய குணம் பாவிச்சு தான் செய்யலாம். சோதானே அடுத்தபடியும் இப்போ நாங்கள் இப்போ இதிலே மூன்றையும் வச்சு கொண்டு அதாவது ஒன்று விட்ட கோணம் ஒத்த கோணம் நேய கோணம் மூன்றையும் வச்சு கொண்டு நாங்கள் இப்போ முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்கள்ட கூட்டுத்தொகை முக்கோணி ஒன்றின் புற ஒரு பக்கத்தை நீட்டினா வர புறக்கோணம் அதன் அகத்தெதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன் என்ற விடயங்கள் அடுத்த இதில் பார்ப்போம். சதானே இதுவரையும் இந்த காணொலியை பார்த்த மாணவர்களுக்கு அனைவருக்கும் நன்றி.